இந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும், இதுக்குள்ளதான் போகணும். அண்ட் இங்க ஜீப் சஃபாரி எல்லாம் இருக்கு, அங்கும் போகலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி லேட் ஆயிடுறதுனால எங்களால போக முடியல. நீங்க வேணும்னா நீங்க போயிட்டு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பாம்பாடும் சோலா நேஷனல் பார்க். அடுத்த 5 கிலோமீட்டர்ஸில் எங்கேயுமே நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட். இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ணுறதே ஒரு சூப்பர்ப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வட்டவடாவில் ஸ்டே பண்ணலாம், சுற்றி பார்த்துட்டு 6 மணிக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிடும். இந்த மாதிரி ஜீப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கனாலே நீங்கள் வட்டவடாவை ரீச் பண்ணிட்டீங்கன்னு அடுத்து. வட்டவடாவை முழுசாக சுற்றி பார்க்கறதுக்கு ஜீப் சஃபாரியும் இருக்குது. எங்களுக்கு டைம் இல்லைன்றதுனால நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா நீங்களும் போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வட்டவடா கிராமம். இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. மீன்லாம் அழகாகிடுச்சுல. அதுக்கப்புறமா கீழே இந்த மீன் நிறைய பயிர்லாம் பொறிச்சுட்டாங்க. இந்த பாருங்க, இது வந்து பீன்ஸ் தான், முன்னாடி இருக்கிறது ஸ்ட்ராபெரி. இப்போ நாம வந்திருக்கிறது வட்டவடால இருக்கிற ஹனி பீ மியூசியம். ஒரு ஹனிகாம் நம்ம பீஹைவ் தான் சொல்லும். ஒரு பீஹைவ்ல 3 types of bees இருக்கு. மேல் பீஸ் இருக்கும், ஃபீமேல் பீஸ் இருக்கு, அண்ட் இம்பார்ட்டன்ட் குவீன் இருக்கு. இந்த மேல் பீஸ் தான் ரொம்ப லேசி கைஸ்ன்னு தான் சொல்லும். இவங்க எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. இவங்க பார்க்குற வேலை என்னன்னா, இந்த ஃபீமேல் பீஸ் கொண்டு வர ஹனி போலன் அதெல்லாம் சாப்பிட்டு இந்த ராணியோட சேர்ந்து மேட் பண்ணுறது. மேட் பண்ணுறதோட செத்து போயிடுவாங்க மெயில் பீஸ். ஃபீமேல் பீஸ்னா ஒர்க்கர் பீஸ்ன்னு தான் சொல்லும். இதுதான் ஒரு ஹைவில எல்லா வேலையும் பார்க்குறது. இந்த கூடுண்டாக்குறது, கூடை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ராணியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்புறம் ஹனி கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுறது, அப்புறம் இந்த ராணியை உருவாக்குறதும் இந்த ஃபீமேல் பீஸ் தான். இவங்க எப்படி இவங்க ராணியை உருவாக்குறாங்கன்னா, இந்த ஃபீமேல் பீஸ்லேயே டேஸ் கம்மியான பீஸ் இருக்கும். 6 to 15 days இருக்கிற பீஸ். அவங்களோட தலையில் இருக்கிற அந்த 2 antennas, அது ரெண்டும் அவங்களோட கிளான்ஸ். அந்த கிளான்ஸ்ல இருந்து 2 serum வரும். அந்த சிரத்துக்கு பேரு ராயல் ஜெல்னு சொல்லும். அந்த ராயல் ஜெல்ல அவங்க இதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு செல் செலக்ட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த செல்லில் ஒரு தேனீவியோட முட்டை பொதிஞ்சு ஒரு வார்ம் இருக்கும். அந்த வார்ம் அந்த ராயல் ஜெல்ல ஃபீட் பண்ணி ஒரு லார்வா ஸ்டேஜ் வந்து, அப்புறம் அது ஒரு பியூபா ஸ்டேஜுக்கு மாறி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சமாதி ஸ்டேஜ்ல கிடந்து ஹனி போலன் தண்ணி எல்லாம் சாப்பிட்டு ஒரு 16 days நல்ல ஸ்ட்ராங்கான குவீனா வெளியே வந்துடும். இப்படி உண்டாய் வர அந்த குவீன் அவ்வளோக்கு ஸ்ட்ராங் இல்லைன்னா, ஏன்னா பெர் டே 2000 eggs ப்ரொடியூஸ் பண்ண கப்பாசிட்டி அந்த குவீனுக்கு இருக்கணும். அந்த கப்பாசிட்டி அதுக்கு இல்லைன்னு இந்த ஃபீமேல் பீஸுக்கு தோணுச்சுன்னா, அதாவது 2000 eggs இருந்து முட்டையோட எண்ணிக்கை கம்மியாக வந்துருச்சுன்னா இவங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு புரிஞ்சு இவங்க அந்த குவீனை கொண்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ராயல் ஜெல் ப்ரொடியூஸ் பண்ணி இன்னொரு புது குவீனை மேட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஒரு ஹைவில எப்போது நடக்கிற ப்ராசஸ். ஓகே, இது இன்க்ளூட் பண்ணி நமக்கு சின்னதாக ஒரு வீடியோ இருக்கு. வீடியோ லாங்குவேஜும் நிறையா உங்களுக்கு புரியுமா தெரியல, இருந்தாலும் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்துக்கலாம். இங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹனிஸ் இருந்தது அண்ட் ஹனி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹனி மியூசியம் ரொம்ப நல்லா இருக்குது. அவ்வளோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு. அண்ட் நீங்கள் ஹனியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால வட்டவடால இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வட்டவடால நிறைய ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மியூசியம் ஹனி மியூசியம் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஃபார்ம் தான் அது இருக்கும். வாங்க போகலாம்.
இதில் மொத்தமும் ஸ்ட்ராபெரி தான். அது முருகி இங்கேயும் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஜாம்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எதுக்கு வண்டியை விட்டு ஏற்க கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு இப்போதான் புரிஞ்சுது. நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது கூட்டமாக பைசன்ஸை பார்த்தோம். பைசன்ஸை இது வரைக்கும் நான் கூட்டமாக பார்த்ததே இல்லை, தனியாக தான் பார்த்துருக்கேன். நான் கூட்டமாக பார்க்கறது இதுதான் ஃபஸ்ட் டைம். வட்டவடா வந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி சடன் சர்ப்ரைஸ்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக மூணார் வந்தீங்கன்னா வட்டவடாவை விசிட் பண்ணி பாருங்கள்.